வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு காலையில் இட்லியோட மட்டன் குழம்பு வணக்கம் வணக்க ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான இட்லியோட மெத்து மெத்துன்னு தோசையோடு சாப்பிட்றதுக்கு சாதத்துக்குமே கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அப்போ இந்த சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அபூர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம், டெலிவரி சார்ஜ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், நம்ம அபூர்வாஸ் மசாலா சேர்த்துட்டு அதிலே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியன்னு இருக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். வேகும்போது பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்துமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால் மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு நான் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். மட்டன் முழுக்க முழுக்க வேக வைக்கக்கூடாது, 1/4 பாகத்துக்கு வேக விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம மசாலாவோடு சேர்த்து மீதமுள்ள 1/4 பாகத்தை வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடுச்சு, 5 விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1/4 பாகத்துக்கு வெந்திருக்கு. மீதமுள்ள 1/4 பாகத்துக்கு நம்ம மசாலாவோடு சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா பொரிய விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக மாறி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது மட்டனுக்கு உப்பு சேர்த்தாச்சு, இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கியும் வந்துடும், அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அபூர்வாஸ் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும். அதனால் காரம் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த கறியை தண்ணியை வடிச்சிட்டு அந்த மட்டன் மட்டும் இதில் சேர்த்துட்டு 1-5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அந்த மசாலாவில் எல்லாமே இந்த மட்டனில் ஏறி வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் மட்டன் சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ 1-5 நிமிஷமாக மட்டன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு உங்கள் குழம்பு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்குறதுனாலும் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணித்திட்டு இந்த மட்டனோட சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணியே போதுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் குழம்பு பிடிக்கும்னா கொஞ்சமாக தண்ணி சூட வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து 1/2 பாகம் மட்டன் வெந்து வர்றதுக்குள்ளே தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சி கப்பில் 1-2 சில் அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே 1-7 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி வேண்டான்னா உங்களுக்கு இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் அரைக்கிற கேப்புக்குள்ளேயே நல்லா வெந்துட்டு எண்ணெயுமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சி கப்பை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு கொதி வந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கலந்து பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுன்னா அப்போது குழம்பு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இது இட்லி தோசை சப்பாத்தி சாத்தோட வச்சு சாப்பிட்றதுக்குமே சரியாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்ல சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய போஸ்ட்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.